முழுமதி நீதி கதை சேனலின் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். ஒரு குளிர்கால இரவுல மன்னர் அக்பரும் அவரோட அமைச்சர் பீர்பாலும் பேசிட்டு இருந்தாங்க. மன்னர் அக்பர் கேட்டாரு, இந்த குளக்கரையில இவ்வளவு குளிருதே, இந்த குளத்துல இரவு முழுவதும் நிற்க முடியுமா என கேட்டாரு. நிற்க முடியாதுன்னு பீர்பால் சொன்னாரு. ஆனா ஏதேனும் வெகுமதி தரோன்னு அறிவிச்சா யாராவது நிற்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்னாரு. இரவு முழுவதும் யாராவது நின்னா பரிசு தரலான்னு மன்னரும் ஒத்துக்கிட்டாரு. இதுக்கு ஒரு ஏழை விவசாயி ஒத்துக்கிட்டு இரவு முழுசுதான் குளத்துல நின்னாரு. விடிஞ்சதும் மன்னர் அக்பரை சந்திச்சார். இவ்வளோ குளிரில் எப்படி இரவு முழுசாக நின்னீங்கன்னு கேட்டார் அக்பர். அதுக்கு அந்த ஏழை விவசாயி, அரண்மனை விளக்கோட வெளிச்சம் பட்டுச்சு, அதை பார்த்துட்டே நின்றுட்டேன்னு சொன்னார். விளக்கின் வெளிச்சத்தில் வர வெப்பத்தினால தான் நீ நின்ன, அதனால வெகுமதிலாம் தர முடியாதுன்னு அக்பர் சொல்லிட்டார். இதை பார்த்த பீர்பால் விவசாயிக்கு எப்படியாவது பரிசு வாங்கி தரணும்னு மனசுக்குள்ளேயே நினச்சார். மறுநாள் அரண்மனையில் சரியான நேரத்தில் உணவு வராததுனால மன்னர் சமையல் அறைக்கு போனார். அங்கே சமையல் பாத்திரம் அடுப்புலேருந்து மேலே 10 அடி உயரத்தில் கட்டியிருந்துச்சு. அதை பார்த்த அக்பர், இது என்ன முட்டாள்தனம், பாத்திரத்தை 10 அடி உயரத்தில் கட்டி வச்சு நெருப்பு மூட்டினால் எப்படி சூடேறும் என்று கேட்டார். ஏன் முடியாத அரசே, எங்கோ இருக்கும் விளக்கின் வெளிச்சம் தண்ணீரில் இரவு முழுவதும் இருக்கும் ஒருவனுக்கு சூடேற்றும் என்றால் 10 அடி தூரத்தில் இருக்கும் பாத்திரம் ஏன் சூடேறாது என்று கேட்டார் பீர்பால். அக்பர் அவர் தவறை உணர்ந்து ஏழை விவசாயிக்கு பரிசு கொடுத்தார். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.